இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அதிராம்பட்டினம் வந்துட்டோம். இப்போ இங்கே சாப்பிட்லாமா இல்லை தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு தட்ட நிப்பாட்டி சாப்பாடு கேட்டோம், இங்க வேணா தொண்டி போய் ட்ரை பண்ணுங்கன்னாரு. சோ தொண்டி நோக்கி போறோம், வாங்க போலாம். எதிர்க்க வர விருப்ப நல்லா ஐபிஎம் போட்டு மூஞ்சில் அடிக்கிறேன். சாவு சும்மாவே சொல்லுவாங்க ஒழுங்கா கல்லு ஒரு பைத்தியக்கார பைலட்டு மாட்டிட்டு போடுறேன். கட்டுமாவடி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்க இருக்கோம். ஒரு சின்ன டீ பிரேக் இப்பதான் சாப்பிட்டோம். ஆனா இந்த தொடர்ந்து பயணம் போயிட்டு இருக்கனால எங்களுக்கு அந்த கண்ணு அது ஒரு மாதிரி சுருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு சின்ன ஒரு டீயை போட்டு மஜாவா போலான்னு. வண்டியில போகும்போது உண்மைக்கும் சொல்றோம், நாங்க சத்தியமா பைக்கர்ஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு இப்ப இந்த எல்லா பைக் எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, லாங் டிராவல் எல்லாம் போவாங்கல்ல, செரி பிளாக்ஸ், உங்க மேல எல்லாம் எனக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துருச்சு. உண்மையிலே இது கஷ்டம்னா கஷ்டம். நான் வேணா சத்தியம் உடம்பு சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது. கட்டுமாவடி அப்படின்ற இடத்துல ஒரு டீயை குடிச்சு மீண்டும் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போறோம். இந்த பைக்கர் ஸ்ட்ரிப் தொடரும். ஐயோ காசு குடுக்கலையா சார்? பைக்கர்ஸ்னா ஃப்ரீ இல்லையானே? அதாவது இன்னையோட நாளும் முடியல, எங்களோட பயணமும் முடியல. அதாவது நம்ம ராமேஸ்வரம் நோக்கி போற வழியில எந்த ஊருன்னெல்லாம் தெரியல. இங்க போர்டு பார்க்கும் போது தூத்துக்குடியே 200 கிலோமீட்டர் தானா? நான் எல்லாம் குலைக்குது. வண்டிக்கான விளம்பரம் தான் அது, பார்த்துருப்பீங்க. அவனுக்கு எங்களை எடுக்கணுன்றது துளி கூட எண்ணம் கிடையாது. வண்டி எப்படியாவது காட்டிடும் தான். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா சுந்தரபாண்டியபுரம். அது பாண்டியபட்டினம். அது இப்போ நீங்கள் சுந்தரபாண்டியபுரம் ஓகே, மியூசிக் சுப்பிரமணியபுரம் அதோட மியூசிக் சூறது இல்லை. அப்படியா? சுந்தரபாண்டியபுரம் அங்கே ஒருத்தர் துணி நினைக்கிறாரு, அவர் பாக்கெட்ல பீ இருக்குமான்னு தெரியும். என்னன்னு தெரியாது. யார் நடிச்சிருக்கான்னு கேட்டான்னா ஜாக்கி ஜான்ன்ற விளங்குமா? எனக்கு தெரியும்.
உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன் போயிட்டு வேகமா திடீர்னு பார்த்தா லைட் ஃபுல்லா ஆஃப் ஆயிடுச்சு வண்டியில வண்டி அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு இல்லையே வண்டியில அப்படி ஆகாச்சு BS6 ஓகேவா என்ன பண்ணாலும் லைட் அதான் லைட் அப்படி எரியற வண்டியிலேயே வந்துட்டே இருக்கும் திடீர்னு ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல வரும்போது பார்த்தா லைட் ஆஃப் ஆயிடுச்சு வண்டி 100 கிலோமீட்டர்லயா இடம் இடம் நம்ம போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம் கிட்ட போகும்போது ராமேஸ்வரம் சரி ஓகே இதுல போய் தான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாம் இல்ல இல்ல உண்மை ஆனா இப்படி ஒன்னு சொல்ல சரி சுவா என்ன மார்வெல் பயமாயிடுச்சு நண்பா போச்சு நம்ம கிட்ட கொள்ளையடிக்க போறாங்க இதுக்கு மேல இந்த பேக்ல ஒண்ணுமே இல்ல சத்தியமா இதுவே அவன் ஆளு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட வச்சிருந்தது இல்லம்மா முனைக்கு கொண்டு வந்து 3 மாசம் யூஸ் பண்ணலாமான்னு வாங்கி வச்சிருக்கான் நானும் நிறைய வாழ்க்கையை பத்தி பேசிட்டே வந்தேன் என்ன என்ன பேசுனீங்க சொல்லுங்க ஒரு வேர்ட் சொல்லிக்கிட்டே இருந்தா அதோட பவர் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னாங்க ஓகே அதாவது உனக்கு கேமரா தெரியாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தா உனக்கு தெரியாமயே போயிடும் அதுதானே சொன்னோம் கேமரா தெரியும் நீ நம்பணும் நீ நம்ப கூடாது முதல்ல நாங்கெல்லாம் நம்பி உனக்கு ஒண்ணு கொடுத்தோம் ஆனா எங்க நம்பிக்கை எல்லாம் பொய்யாயிடுச்சு இப்போ நீ இப்ப நிரூபிச்சு காட்டணும் அந்த கட்டாயத்துல இருக்க டெய்லி காலையில இருந்து நான் பெரிய சினிமாட்டோகிராஃபர் ஆவேன் 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கான எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருந்தா 30வது நாள்ல நான் பெரிய கேமரா 300 வருஷம் ஆனாலும் நீ ஆக முடியும் இல்ல 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 நமக்கு ஒண்ணு தெரியலனா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் நம்மளால ஒண்ணு பண்ண முடியலன்னா அதை சொல்றாங்கன்னா அதை பண்ண ட்ரை பண்ணணும் இவனுங்கெல்லாம் லூசு நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் டெய்லி நோட் புக்ல எழுதி நான் கேமராமேன் ஆவேன் நான் கேமராமேன் பைத்தியம் தான் ஆவேன் மனிதர்கள் வந்து பணம் நிலம் இதுக்காக சண்டை போடுவாங்க இதுக்கு சண்டை போடுவோம் அப்படிலாம் சண்டை போட மாட்டாங்களே நிறைய போடுறேன் எங்க வீட்டுல ஒரு அண்ணன் நீ அவன் நிலத்தை புடிக்கிட்ட முதல்ல ஒரு கல் எடுத்து வச்சானுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டினாருங்க இப்ப அவன் இடத்துல கக்கூசையே கட்டிட்டாங்க அப்ப யாரா இருந்தாலும் சண்டைக்கு வரதான் செய்வாங்க அதாவது உங்க இடத்துல வாழுங்க ஓகேவா உனக்குன்னு ஒரு ஆண்டை ஒண்ணு கொடுத்துருக்கான்ல அதை வச்சுக்கிட்டு இரு 30 நாள் நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம் சில ஆளுங்க பேசிட்டு தான் இருப்பாங்க நீங்க இப்ப இது வரைக்கும் எத்தனை நாள் பண்ணிருக்கீங்க அதை 28 நாள் இருக்கும் ஏதாவது தெரியுதா ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா 2 நாள் கொடுங்க அதான் என்ன என்ன இது பண்ணிட்டு இருக்க சுத்தி நம்மள சுத்தி போற இடம்லாம் நிறைய தப்பு நடக்குது அதான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுதான் வந்திருக்கேன் இல்ல நிறைய நெகட்டிவா இருந்தாலும் நீ பாசிட்டிவா இரு உன்னுடைய இலக்கு சினிமா இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிக்குள்ள போற வரைக்கும் நீ உழைச்சிட்டே இருக்கான் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள லேத் இண்டஸ்ட்ரி போய் ஃபுல்லா வெல்டிங் வைக்கிறதுல பெரிய ஜாம்பவன் ஆகி இதே ஏற்கனவே வந்துட்டு இந்த வெல்டிங் கிளாஸ் இருக்கு இப்ப அதை எப்படியாவது ஜெயிச்சு அதை இவன் போட்டு வெல்டிங்ல பெரிய ஆள் ஆகணுன்றதான் அவனோட எண்ணமே இன்னும் 2 நாள்ல நம்ம தெரிஞ்சிடும் இவன் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கான் 30 நாள் அவ்வளவுதான் அந்த டீ கடையும் மூடிடுவாங்க நம்ம ராமேஸ்வரம் நோக்கி போயிட்டு இருக்கோம் ராமேஸ்வரத்துல சந்திப்போம் அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும் அவ்வளவுதான் சில பேர் அதுல அடிச்சுக்கிட்டு சில பேர் போயிடுவாங்க சில பேர் இவ்வளவுதான் சார் வாழ்க்கை மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருக்க மாட்டான் 30 நாள் எல்லாம் கிடையவே கிடையாது அவர் இப்ப இந்த செகண்டே இருக்க மாட்டாரு சண்டை போடுங்க நில்லு கை விடு
எங்க போகல இப்படியா சரி வா நல்ல அழுத்தன அவர் என்ன விட நல்லா அழுத்துவார் இந்த அழுத்துக்கு ஸ்ரீலங்கா போயிருக்கணும் ஏன் போல இதுக்கு மேல முடியாது என்ன சொல்றேன் இன்னைக்கு என்ன பண்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாதுரா நீ எல்லாம் வந்து இந்த 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 வண்டி ஏதாவது ஆசையோட கனவோட வாங்கியிருக்கீங்க போட்டுக்கிறாங்க என்ன என்னைக்குமே என்னது நீண்ட ஆயுள் 20 வருஷம் ஆயுள் 20 வருஷம் கழிச்சு இந்த வண்டி எங்கடா இருக்கும் இன்னொரு 6 வருஷம் கழிச்சு இந்த வண்டி எங்கடா இருக்கும் 20 வருஷத்து வண்டிடா இது திரும்பி இப்ப நான் சொல்றேன் இப்பவே இது ஸ்கிராப் தான் என்னென்ன இருக்கு அடுப்பு இருக்கு அள்ளி வாயில போட்டு ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி இஞ்சி டீ வந்து பண்ண முடியுமா பண்ண முடியும்
எது கேட்டாலும் டன். இப்ப பெட்ரோல் ஊத்தி பண்ண முடியும். ஒன்னே இப்ப கொளுத்தி ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும். அமுக டுமுக அமால் டுமால்.